செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இந்த கணவன் மனைவி அன்பாக வாழ்கிறதுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பாதுகாப்பு, அதாவதுங்க ஒரு கணவனுக்கு ஆபத்து வந்தால் அவரே பாதுகாத்துக்குவார். ஒரு மனைவிக்கு, அதாவது பெண்ணுக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது யாராவது பாதுகாத்தா பிடிக்குங்க. உதாரணமாக ஒரு கணவனும் மனைவியும் ரோட்டில் போயிட்டுருக்காங்க. நாலு ரவுடி பசங்க மனைவியை கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ என்னாச்சு? அந்த பெண்ணுக்கு ஆபத்து வந்துடுச்சா? இந்த கணவன் வந்து காப்பாற்றணுமா? எந்த கணவனாவது அந்த ரவுடி பசங்களை பார்த்து பயப்பட்டுட்டு மனைவியோட கையை பிடிச்சி, ஏ வாமா, ரொம்ப சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாமா, அங்கே ரவுடி பசங்க இருக்காங்க, காளி பசங்க, வாமான்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போங்களே. அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் ஒரு ஆம்பளை, நாலு ரவுடி பசங்க கிண்டல் பண்ணுறாங்க, என்னென்னு கேட்குறக்கு துப்பு இல்லை, இழுத்துட்டு ஓடுது பாருன்னு இதையெல்லாம் நம்பி தாலி கட்டிக்கிட்டோமே சொல்லி செம கடுப்பாவாங்க. ஹலோ, அப்போ என்ன பண்ணணும்? பாதுகாக்கணுமா இல்லையா? இங்கே பாருங்க, அதுக்காக போய் ரவுடி பசங்கள்ட்ட அடி வாங்கிட்டு வந்துடக்கூடாது, டெக்னிக்காக பாதுகாக்கணும். அப்படியே 40 அடி தள்ளி வந்து சேஃபர் சைடு, டிஸ்டன்ஸ் சேஃப் சைடில் வந்து நின்றுட்டு, ஏமா நீ ஒன்று பண்ணு, நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. சும்மா நல்லா புரிஞ்சுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? பக்கத்தில் போய் அடி வாங்காமல் அந்த மனைவியை காப்பாற்றுறதுக்கு ஒரு சும்மா ஒரு டக்காலிட்டி வேலை. சொன்னால் கேளு, ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போ, நீ பார்த்தா தாங்க மாட்டேன். ஆமாம், நம்ம அடி வாங்குறத பார்த்தா யார் தான் தாங்குவாங்க? தூரமாக வந்துட்டு அந்த மனைவி சந்தோஷப்படுறக்காக பாதுகாக்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணுவோம். சொன்னால் கேளுமா, நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போமா, நம்ம என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ரெண்டு அடி போட்டு ரெண்டு போய் பாருங்களேன். மனைவிக்கு தெரியும், நீங்கள் போனால் நீங்கள் தான் அடி வாங்கிட்டு வரீங்க. அப்புறம் அதை யார் பார்க்குறேன்னு சொல்லி கையை பிடிச்சி சொன்னால் கேளுங்க, வேண்டாங்க அவனுக்கு காளி பசங்க, நீங்கள் எங்க நீங்கள் வேங்க பேசாமல் வாங்க, நீங்கள் போய் அவங்கள்ட்ட சண்டையெல்லாம் போடக்கூடாது, இழுத்துட்டு போவாங்க. இழுத்துட்டு போகும்போது நீங்கள் அப்படியே திமிரிகிட்டே போகணும். புரியலையா? நீங்கள் மனைவி கையை பிடிச்சி இழுத்துட்டு போனீங்கன்னா நீங்கள் கோலை, மனைவி உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்கு போனால் நீங்கள் வீரே, அவ்வளோதான். அந்த வீரங்கிறத டிக்ளேர் பண்ணி பாதுகாத்துட்டு வந்தீங்கன்னா அந்த மனைவிக்கு அவ்வளோ பிடிக்குங்க. தூரமாக நின்றுட்டு அந்த ரவுடி பசங்களை பார்த்து டே அப்படின்னு கத்தணும். அந்த ரவுடி பசங்க அங்கேருந்து ஏன்னு கத்துவாங்க. நீங்கள் உடனே வாடா அப்படின்னு சொல்லணும். அவனுக்கு சொல்லுவானுங்க, எங்கடா அப்படின்னு கேட்பானுங்க. நீங்கள் சொல்லணும், வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லணும். அந்த ரவுடி பசங்க வீட்டு அட்ரஸ் சொல்கிறா அப்படிம்பானுங்க. உடனே நீங்கள் கண்டுபிடிச்சி வாடாரு ஓடி போயிருக்க. ஆமாம், சொன்னால் வந்து உதைப்பாங்களா இல்லையா? உங்கள் மனைவி அடுத்த நாள் காலையில் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி, நேற்று மார்க்கெட்டுக்கு போகும்போது எங்கள் ஹஸ்பண்ட் அடிக்க போயிட்டார் தெரியுமா அப்படின்னு ஒரே பெருமையாக பேசிக்குவாங்க. நமக்கு தான் தெரியும் எப்படி அடிக்க போனோன்னு. புரிஞ்சுங்களா? அப்போ என்ன பண்ணணும்? ஒரு மனைவிக்கு ஆபத்து வரும்பொழுது அதை காப்பாற்றும் கணவனையே பிடிக்கும் ஆண்னா அந்த வீரன் இருக்கிறேங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்கும்னா, அப்படியே பாதுகாக்கிற ஒரு வீரமான ஒரு ஆள் தேவைப்படுது. மறுபடி புரிஞ்சுக்குங்க, வீரத்தில் நிறைய டெக்னிக் இருக்குது. அடி வாங்குகிற வீரன் இருக்காங்க, அப்படி டக்கால்ட்டி காட்டுற வீரன் இருக்காங்க. நமக்கு எதுக்குங்க வீண் வம்பு? அதனால் அந்த மனைவி சந்தோஷப்படுற மாதிரி வீரனை இருந்துட்டு போவோமே. ஒரு வேளை தில்லுருந்தா போய் அடிச்சுட்டு வாங்க. எனவே மனைவிக்கு காப்பாற்றுற கணவனையே பிடிக்கும். சமீபமாக நான் வந்து சென்னையில் காரில் போயிட்டுருந்தேங்க. ஒரு சம்பவங்க, அதை கேளுங்களேன், சூப்பராக இருக்கும். நான் வந்து கார் ஓட்டிகிட்டு இருந்தேன். இந்த சிக்னல், திடீர்னு ரெட் சிக்னல் போட்டாங்க. ஒரு பைக்கில் கணவனும் மனைவியும் வேகமாக போயிட்டுருக்குறாங்க. பின்னால் இந்த குட்டி யானைன்னு சொல்லுவாங்க இல்லையா, டாடா ஏசு, அது வேகமாக வந்துட்டுருக்கு. திடீர்னு சிக்னல் போட்டவுடனே நான் வண்டி நிறுத்திக்கிட்டேன். இந்த டூவீலர் காரும் அவரும் வண்டி நிறுத்திட்டார். யார்? இந்த மனைவியோடு போகிறவர். இந்த டாடா ஏஸில் வந்தார் இல்லையா, அவர் ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு அவர் என்ன ஜாலி மூடில் வராரு போல் இருக்கு. கொஞ்சம் பிரேக் போடுறதுக்கு தாமதமாயிருச்சு. வண்டி அப்படி நின்று லேசாக, இப்போ இருங்க இடிக்கெல்லாம் இல்லை, டூவீலரை லேசாக டச் பண்ணிருச்சு. அந்த மனைவிக்கு ஒரு சின்ன ஜர்க், ஆபத்தும் இல்லை, வண்டிக்கு டேமேஜும் இல்லை, அது பெரிய குற்றமும் இல்லை. லேசாக மனைவி பயப்பட்டாங்க. அந்த ஹஸ்பண்டு பண்ணார் பாருங்கள் ஒரு காரியம், எனக்கு பார்த்து புல் அடிச்சிருச்சுங்க, செம டெக்னிக்குங்க. உடனே அந்த மனைவியை பார்த்து கண் ஜாடையிலையே இறங்கு அப்படி மாதிரி காட்டினார். அப்படியே வீரம் தானே இவர், பாதுகாக்கணுமா இல்லையா, இறங்கு அப்படின்னாரு. அந்த மனைவி இறங்கி நின்னாங்க. அப்படியே ஸ்டைலாக ஸ்ட்ரைட் ஹேண்ட் போட்டுட்டு அப்படியே போனார். நான் கூட நினச்சேன் இவர் போய் அந்த டாடா ஏஸோடைய டிரைவர்கிட்ட சண்டை போட்டு பெரிய கலாட்டா ஆக போகுதுன்னு. அப்படியே வந்தாருங்க, அப்படியே வீரமாக வந்து இவர் அந்த டிரைவர் உட்காந்துட்டு பயப்படுறாரு, என்ன அடிக்க போகிறார் என்னமோ சொல்லிட்டு மெதுவாக பக்கத்தில் வந்து கண்ணாடி பக்கத்தில் வந்து அப்படின்ட்டு அவர் வாட்டுக்கு போய்
பைக்கில் உட்காந்து பொண்டாட்டி எடுத்து அவர் போயிட்டாருங்க. செய்கி ஒளி இல்லை, சேதாரம் இல்லை, ஆனால் பாதுகாத்தாச்சு. புரிஞ்சுங்களா? இப்போ அவனை போய் ரெண்டு கெட்ட வாரத்தில் திட்டி அவன் திருப்பி திட்டி சண்டை போட்டிருந்தா பெரிய சேதாரமாயிருக்கும். இல்லை அடிக்க போயிருந்தா பாருங்க, சும்மா ஜஸ்ட் அவ்வளோதான். அந்த மனைவிக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? வீட்டுக்கு போய் இவன் சிக்னலில் லேசாக இடிச்சிருச்சு, ஒன்றுமே ஆகலை, இவரே அடிக்க போயிட்டார் தெரியுமா அப்படின்ட்டு அந்த மனைவி எவ்வளோ பாராட்டுவாங்க தெரியுமா? எனவே ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். மனைவி மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு ஆண்மகனும் வீட்டில் உள்ள அனைத்து பெண்களையும் பாதுகாக்கணும். அது அம்மாவாக இருக்கும், பாட்டியாக இருக்கும், அத்தையாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஆணும் ஒரு வீட்டில் உள்ள பெண்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும் பொழுது உடனே வரிஞ்சு கட்டிட்டு நின்று என்ன ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அந்த பெண்களுக்கு உங்களை பிடிக்கும். இதுதான் அன்பு. அப்போ தான் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். எனவே பாதுகாப்பு என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு ஒவ்வொரு ஆணும் மனைவி உட்பட குடும்பத்தில் உள்ள அனைத்து பெண்களையும் பாதுகாக்க வேண்டிய நேரத்தில், சரியான நேரத்தில் ஒன்று பாதுகாக்க வேண்டும், இல்லது பாதுகாப்புமாறி நடிக்க வேண்டும். ஆக மொத்தம் அவர்கள் மனதில் நாம் பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிவிட்டால் அவர்கள் நிம்மதியாக வாழ்வார்கள். அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தால் நாம் நிம்மதியாக வாழலாம். நிம்மதியாக வாழும் பொழுது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. எந்த ஒரு வியாதி இருந்தாலும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழும் பொழுது தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. இப்படி வாழும் பொழுது நாம் மருந்தில்லாத உலகத்தை படைக்க முடியும். எனவே பாதுகாப்பை கொடுப்போம், நாம் நிம்மதியாக வாழ்வோம்.